BHK Apartments, the Bloomingdale Pammal Pallavaratil from Appa Swami Real Estates. பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இம்பா அமைப்பைச் சேர்ந்த நல் உள்ளங்களே, கல்யாணமாலை நிகழ்வின் வாயிலாக தமிழ் மக்களின் இல்லங்களில் திருமணச் சுடர் ஏற்றி வருகின்ற மதிப்பிற்குரிய மோகன் சார் அவர்களே, அன்பிற்கினிய மீரா மேடம் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து வண்டு முருகேஸ்வரி வந்தாங்க. வண்டு முருகனை தான் நான் கேட்டிருக்கேன். இப்போ அவங்க தான், அப்போ தான் அவங்க தான் முழுசாக மாறி வண்டு முருகேஸ்வரியா இன்னைக்கு மாறி. சரி, இல்லை நாங்கள்லாம் ஒட்டகமா சொல்லிட்டு போங்க, இதெல்லாம் உங்கள் கடமை, பேச வைக்கிறீங்களா? ஆ, உண்மையிலேயே செவாலியே சிவாஜி அவர்கள் இறந்து போயிட்டா இருந்தாங்க நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க அப்படியே அம்பிகா ரூபத்தில் பின்னாக பிறப்படுத்திருக்கிறார். அப்படியே வசனத்தை சொல்ல, அவன் மகன் சாப்பிடுவேன், அப்புறம் அவன் பேரன் சாப்பிடுவேன். இது என்ன கடமை, பெருமையா? கடமை, கடமை வீராங்கனை. ரொம்ப அருமையாக பேசினாங்க. படத்தையே திரும்ப திரும்ப பார்த்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ தெரியுதா ஆன்லைனில் இவங்க என்ன பாடம் நடத்துனாங்கன்னு? பூரா தேவர் மகன் படத்தை முழுசாக பார்த்து வைரமுத்து கவிதையெல்லாம் ஒப்பிச்சு இங்கே வந்து நாங்கள் எப்படியெல்லாம் பாடம் நடத்தினோம் தெரியுமா? இதுதான் ஆசிரியர்களுடைய கடமை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவர் மகன் ஃபிலிமுடைய வசனம் ஒப்பிப்பது. அப்புறம் இவங்ககிட்ட படிக்கிற பிள்ளைகள்லாம் என்ன கதிக்கு ஆளாயிருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நல்லா ஒப்பிக்கும். இந்த டாக்டர் சார் வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. எப்பயுமே டாக்டர் அவர்கள் மேலே நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு கடமை இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை ஆறாம் திணையாக மீட்டெடுத்து கொண்டு வந்தவர் அப்படின்ற ஒரு மரியாதை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இவ்வளவு அப்பாவியாக இருப்பார் நான் எதிர்பார்க்கவே. ஏப்ரல் 6ஆம் தேதி உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றுவோம் டாக்டர், கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நாங்கள் இல்லாட்டி வேறு யார் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்க? தலைகீழாகத்தான் உழப்போகிறோம். அதுக்கு முன்னாடி நேர்காணல்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா கட்சியிலையும் நடக்குது சார். எம்எல்ஏ கேண்டிடேட் போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே அந்த கட்சி தலைவர் யாராக வேணால் இருக்கட்டும் என்ன கேட்பாங்க? உங்கள் தொகுதிக்கு நீ எவ்வளவு நல்லது செய்வாய் அப்படின்னு நான் கேட்பாங்க. எவ்வளவு கடமையாற்ற போகிறாய் அப்படின்னு நான் கேட்பாங்க. எத்தனை கோடி செலவழிப்ப, எம்பிட்டு துட்டு பேரும். அப்படி இல்லாமல் கடமையை மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்களை மட்டுமே ஒரு கட்சி தேர்ந்தெடுக்குதுன்னா அப்படி ஒருத்தரை கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க, நான் இந்த மேடையிலேருந்து இப்படியே இறங்கி போய் அந்த கட்சியில் சேர்ந்துடுறேன். அப்படி கண்டுபிடிக்கிற ஒரு கட்சி இருந்தால் சொல்லுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன். டாக்டர், எல்லா டாக்டரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க டாக்டர். ஒரு டாக்டர் இப்படி இருந்தா எல்லா டாக்டருமே இப்படி இருப்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கிறார், வந்தவுடனே நோயாளியை பார்த்து சொன்னார், நீங்கள் பிபியை குறைக்கணும், நீங்கள் கொலஸ்ட்ரால குறைக்கணும், நீங்கள் சுகரை குறைக்கணும். அவர் இவர்கிட்ட சொன்னார், நீங்கள் ஃபீஸை குறைக்கணும். இன்று புறந்தருதல் என் தலை கடனே. கடன்னா என்ன டாக்டர்? கடன் நான் உங்களுக்கு தரேன்னா நீங்கள் வட்டியோடு எனக்கு தரணும். அதாங்க எதிர்பார்ப்பு. பைபிளில் ஒரு அழகான வாசகம் வரும் சார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். என்ன அர்த்தம்? ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தருவான். அதுதாங்க எதிர்பார்ப்பு. இதில் என்ன தப்பு இருக்கு? தமிழாசிரிகை மேடம் இவ்வளவு ஆத்திரப்படுறாங்க, மிமிக்ரிலாம் பழகிட்டு வந்திருக்காங்க இந்த லீவில். நான் கேட்குறேன், அவங்களும் நல்ல தமிழாசிரிகை, அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறாங்க, 1ஆம் தேதி ஆகுதுங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க கல்லூரி நிர்வாகம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கடமை வீராங்கனை அம்பிகா அவர்களுக்கு இருகரம் கூப்பி நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஜனவரி மாதம். அப்புறம் பிப்ரவரி மாதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டுறாங்க. பிப்ரவரி மாதம் மறுபடி கல்லூரிக்கு போகிறாங்க, 30 நாள் வேலை பார்க்குறாங்க, மறுபடி பச்சை கலரில் ஒரு சர்டிஃபிகேட். இல்லை 29, 28 மீதி உள்ளனால நைட்டு ஊட்டி பார்த்து எப்படியாவது ஒப்பேத்தி விடுவாங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்படி வீடு முழுக்க சான்றிதழ்களாக இருக்குது. இப்போ இவங்க வீட்டுக்கு வாடகை வாங்குறவர் வர்றார், மேடம் வாடகை இந்த அந்த ரோஸ் கலர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தான் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க. ஏன்னா என் பேரை அடிச்சுட்டு உங்கள் பேரை எழுதிக்கோங்க, கடமை வீரன் எழுதிக்கோங்க. அடுத்த மாதம் அவங்க மகன்மா ஃபீஸ் கட்டணும். நோ ப்ராப்ளம் மை சன், உனக்கு நான் ப்ளூ கலர் சர்டிஃபிகேட் அனுப்பி வைக்கிறேன், அதை நான் வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணி அனுப்பி வைக்கிறேன், நீ உங்கள் காலேஜில் கொடுத்துரு.
வேறு பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் புதுச்சேலை தான். ஒவ்வொரு டிவி நிகழ்ச்சிக்கும் அவங்க புது ட்ரெஸ் தான் எடுப்பாங்க, ஏன்னா அது அவங்க கடமை. உடனே போகிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சார் கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆ ஓகே மேடம், டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா? கிரீன் கார்டு. உங்களுக்கு கிரீன் கலர் சர்டிஃபிகேட். என்னம்மா மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி எதுக்கு இந்த பாடு? ஒன்னாந்தேதி சம்பளம் வரும், என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், பிள்ளைங்களை படிக்க வைப்பேன், வீட்டு வாடகை கொடுப்பேன். இதில் என்னங்க தப்பு இருக்குது? இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படிங்க ஒரு மனுஷன் வாழ முடியும்? இன்னும் இவ்வளவு கோபம் கோபமாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை சார். இந்த பூமியை முட்டி முட்டி முளைச்சி ஒரு சின்ன புல் வெளியில் வருதுல, அதில் இருந்து ஃபுல் பக்கம் வசனம் பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற அம்பிகா அவர்கள் வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதான் உண்மை. இந்த பூமி உருண்டையே புவியீர்ப்பு விசையில் இயங்கலை, எதிர்பார்ப்பு விசையை நம்பித்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லைன்னா இயக்கமே இல்லைன்னு தானேங்க அர்த்தம். அவங்க பேசுறது வெறும் வார்த்தை, நாங்கள் பேசுவது தான் உண்மையான வாழ்க்கை. அவங்க கற்பனை கொடியை உயர்த்தி பிடிக்கிறார்கள், நாங்கள் யதார்த்த வாழ்க்கையை நோக்கி இழுக்கிறோம். அவங்க சொல்றது வெறும் சொல், நாங்க சொல்றதுதான் செயல். அவங்க வாயிலிருந்து பேசுறாங்க, நாங்க மனசுல இருந்து சொல்றோம். ஏதோ எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோ. எங்க வக்கீல் சார் சொன்ன மாதிரி என்ன சொல்லிட்டாரு, எங்க கட்சிக்காரர் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு, இவ்வளவு கோபமா பேசுறீங்க, அடுப்பேத்துறாரு இவர். அந்த நியாயத்தை தானே சொன்னார். இங்கே ஒரு விவசாயி விதை நெல்லை எடுத்துட்டு வயலில் இறங்கும் போது ஒவ்வொரு விதை நெல்லையும் நடும்போது அவன் மனசுக்குள்ள என்னங்க தோணும், ஒவ்வொரு விதை நெல்லும் நூறாக ஆயிரமாக கொத்து கொத்த நெல்மணிகளாக விளையணும், என் வறுமை தீரணும்னு நினச்சிதானங்க விதைப்பான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விதைங்க, அது விளைஞ்சா விளையட்டும், களையாக போனால் போட்டும். அப்போ அவன் வாழ்க்கை யார் காப்பாற்றுறது? இங்கே எவ்வளோ பிஸ்னஸ் மேன் உட்காந்துருக்கிறீங்க, எவ்வளோ பேர் தொழில் சார்ந்த ஒரு துறையில் இருக்கிறீங்க. ஏப்ரல் 1st புதுக்கணக்கு தொடங்குவீங்களா இல்லைங்களாயா? புதுக்கணக்கு ஊ லாபம் அப்படின்னு எழுதிட்டு என்ன நினைப்பீங்க, உங்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு லாபம் அதிகமாக இருக்கணும், நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை இன்னும் ஒரு படி உயர்த்தணும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஊ போடும் போதே ஊ ஊ அப்படின்னு எழுதுவீங்களா? அவங்க அதை தையா சொல்லுங்க. நீங்கள் ஊ போடும்போதே அது ஊவாக வரலாம், ஊ ஊவாகவும் போகலாம், ஏற்றுக்கொள்ளுங்களேன். இதில் என்ன குறை அப்படிங்கிறாங்க. ஐயா அதெல்லாம் விடுங்க, ஏன்னா ஒரு மருமகள், நான் நல்ல மருமகள், ஏனென்றால் இதை நானே தான் சொல்லிக்கொள்ள முடியும். நான் எங்கள் மாமியாருக்கு காஃபி போட்டு கொடுப்பேன், காஃபி நல்லாவே போடுவேங்கய்யா, போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன், இது என்னுடைய கடமை தானே. இப்போ எங்கள் மாமியார் வாங்கி என்ன செய்யலாம், நான் என்ன எதிர்பார்ப்பேன், குடிச்சிட்டு பேஷ் பேஷ் ஃபில்டர் காஃபி மாதிரியே இருக்குது, காஃபினா கவிதா போடுற காஃபி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை தானங்க நான் எதிர்பார்க்குறேன். நான் அவங்க என்ன செய்கிறாங்க நடுவரவர்களே, வீட்டுக்கு வெளியில் இருக்கிற நாயை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அதுக்கு கொஞ்சம் ஊற்றி அது சாப்பிட்டு உசுரோடு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டி அதை குடிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு நம்பிக்கை உங்கள் பேரில். அதாவது நம்ம கடமையை செஞ்சுட்டு நல்ல பலனை எதிர்பார்த்தாலே அது எதிர்மறையான பலனாக போயிடுது. இதில் ஒன்றுமே எதிர்பார்க்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இங்கே மீரா மேடம் உட்காந்துருக்குறாங்க, முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, அவங்க பின்னாடி இடம் இல்லாமல் முன்னாடி வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க ஏன் முன்னாடி உட்காந்துருக்காங்க தெரியுமா, ஒரு மாதமாக ஒவ்வொரு கல்யாணமாலை நிகழ்வு தொடங்கும் போதும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்களும் அந்த குழுவும் சேர்ந்து தூங்காமல் வேலை பார்ப்பாங்க சார். இந்த பேக்ட்ராப்லேருந்து, இந்த மேடையிலேருந்து, இந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து, வீடியோவிலேருந்து, மைக்லேருந்து, இங்கே வைக்கிற ஃப்ளவர்லேருந்து, நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸு முதக்கொண்டு அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? உங்களையெல்லாம் கூட்டு வந்து மெட்ராஸ்லேருந்து ஒருத்தவங்க, ராஜபாளையத்துலேருந்து ஒருத்தவங்க, கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு. நல்லா பேசுங்கப்பா, நீங்கள் நல்லா பேசணும், இந்த பட்டிமன்றம் ஜெயிக்கணும், அது என்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஆமாம், நான் இன்னைக்கு நல்லா பேசினா தான் அவங்க நாளைக்கு என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இல்லைன்னு வைங்களேன், நீங்களாம் ஒரு மனுஷின்னு உன்னை ராஜபாளையத்துலேருந்து கார் வச்சு கூப்பிட்டு வந்தா நீ பேசு, பேசுனா பேசு, இல்லைனா மைக்கை 3 தட்டிட்டு நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு உக்காரு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. சார் இத்தனை பேர் இணைந்து இம்பான ஒரு அமைப்பை கூட்டு வந்து பத்மஸ்ரீ வாங்கின அவ்வளோ பெரிய பாப்பம்மாவையும் இவ்வளோ பெரிய பாப்பையாயையும் ஒரு மேடையில் உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா அது வெற்றி பெற வேண்டும், இறையருள் எங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதாயா? இது நியாயமா தப்பா? சார் கணவன் மனைவி இருக்கீங்க, எத்தனை பேர் ஜோடியாக வந்திருக்கிறீங்க, மேடம் சொன்னப்போ கூட பயந்து போய் ஒய்ஃபை விட்டுட்டு ஓட்டுறீங்க.
குத்து விளக்கு ஏற்ற ஒய்ஃபை கூட்டு வாங்கன்னா பதட்டத்தோடு எல்லாரும் அப்படியே முழிக்கிறீங்க. இதுக்கு இங்கேயும் கூட்டு போகணுமா அப்படின்ட்டு. கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறீங்க, மனைவிக்கு பிறந்த நாள் வருது சார். அவங்க என்ன நினப்பாங்க தெரியுமா, மனைவி எதிர்பாராத விதமாக ஒரு கிஃப்ட்டை அவர் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் போய், அன்பே நீ தான் என் மனைவி, வீட்டை கவனித்துக் கொள்வதும் குடும்பத்தை பார்த்து கொள்வதும் உன் கடமை, உன் பிறந்த நாளுக்கு ஒன்றும் கிடையாது சொல்லி பாருங்க. மறுநாள் தட்டில் இட்லி மட்டும் இருக்கும், சட்னி எங்கே, இட்லி சுடுவது மட்டுமே என் கடமை, அப்படியே சாப்பிட்டு விட்டு செல்லுங்களேன். நடக்குமா நடக்காதங்க, ஒரு யதார்த்த ஆசைங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு என் கணவர் ஏதாவது ஒரு பரிசு தரணும் ஒரு மனைவியின் எதிர்பார்த்து சரியா தவறா? நாங்கள் ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக பேசுகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பு என்பது அயோக்கியதனம் இல்லை, அது அநியாயம் இல்லை, அது தேவையில்லாத சிந்தனை இல்லைங்க, அது அறம் இல்லாதது இல்லை. டாக்டர் சொல்கிறாங்க எதிர்பார்ப்புங்கிறது அறம் இல்லாத மோசமான செயலாங்க. இந்த சம்பளம் சனிக்கிழமை வாங்கிட்டு குடும்பத்தோட திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட போகணும்னு நினச்சா அது தப்பாங்க. அவங்க குளவரியாக இருக்கும், அப்படிலாம் போகக்கூடாது. அறம் சார்ந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பழைய சோறு சாப்பிடுங்க. ஒரு நாளாவது பிரியாணி சாப்பிட்டு அந்த கடையெல்லாம் வாழ வேண்டாமா? திண்டுக்கல்லாம் பிரியாணி கடைக்கு பூரா பூட்டை போட்டு போயிடுவார் உங்களுக்கு. சார், சேலத்தில் ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து ரப்பர் பால் வச்சு கிரிக்கெட் விளாட்றான் சார். அந்த கிரிக்கெட்டையே தன் உயிர் மூச்சாக தனக்குள்ள சுமந்து உழைச்சி உழைச்சி முன்னேறி இன்னைக்கு இந்திய அணியில் இவன் இல்லாட்டி யாருமே இல்லைன்னு ஒரு பேர் வாங்கியிருக்கிறான நடராஜன். அவனுக்குள் பற்றி எரிந்த லட்சியம் இருக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் சார் எதிர்பார்ப்பு. தனக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் கஷ்டப்படுற அம்மா அப்பாவை வீட்டில் வச்சுக்கிட்டு படிச்சு முன்னேறி இன்னைக்கு பூரண சுந்தரி ஐஏஎஸ்னு அந்த பொண்ணு கலெக்டர் ஆயிருக்காங்களே. அவங்க உள்ளுக்குள்ள ஊறி 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 கிடந்தது இல்லையா ஒரு முயற்சி, அதுக்கு பேர் தாங்க எதிர்பார்ப்பு. ஏன் நம்ம ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய தமிழாலும் தன்னுடைய பண்பாலும் தன்னுடைய அறிவாலும் பட்டிமன்ற தமிழுக்கே பத்மஸ்ரீன்னு ஒரு மகுடம் சுற்றி இருக்கிறாரே எங்க ஐயா, அந்த உழைப்புக்கு கிடைத்த பலன் தானங்க நாங்க இன்னைக்கு வெற்றியே சொல்றோம். இந்த உலகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெற்றிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காது. நடுவர் அவர்கள் ரெண்டு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். ஒரு பாதாள சாக்கடை அடைச்சு கிடக்கு சார், அடைச்சு கிடக்குது, பக்கத்திலே போக முடியல, அப்படி ஒரு ஸ்மெல். நீங்களோ நானும் அங்கே போக மாட்டோம்,